Diam diri deh, tapi es banget gue. Boleh. Tuh yari mandi love panel ya. Nah untuk pati na, ama pada love pan tera absurd sulit nem. Hi friends. Friends, இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பி இருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுன் சைடு போகலாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நீ சண்டேன்றதுனால மாப்பிள்ளைக்கு லீவு. ஸோ இந்த சண்டே வந்து எங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்திருக்காரு. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எதாவது செஞ்சு சாப்பிட்லாம், அதாவது ஃபேமிலி அம்மாலாம் இருக்காங்க, ஜெயஸ்ரீ அப்பாலாம் இருக்காங்க. ஸோ எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் டவுன் பக்கம் போயிட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தாலும் வரலாம், இல்லை செஞ்சு சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வந்து கிளம்பியிருக்கோம். தான் வந்து போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன வாங்குறோம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் வீடியோவில் தான் வந்து மாப்பிள்ளையை பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வீடியோவில் வராரு. இதுக்கப்புறம் வர வீடியோவில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தானா கண்டிப்பாக வந்து வீடியோவில் வருவாங்க. ஸோ அப்படி தானே, சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் இங்கே தொண்டு தொண்டு பேசாமல் எனக்கு அவ்வளோ பேசவும் வர மாட்டேங்குது, டக்கு டக்குன்னு வந்து தைக்கிது. எத்தனை அது டேக் போகுதுன்னா ஒரு 6வது 7வது டேக் போகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வந்து டென்ஷன் ஆகிடுச்சு, அவர் எப்படி தான் பொறுத்துட்டு நிற்கிறாருன்னு தெரியல. சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு வந்து வந்துருக்கோம். இப்போ குடமிளகாவும் பஜ்ஜி மிளகாவும் வாங்கிட்டு சொன்னாங்க. அது வாங்கிறதுக்கு அது அங்கேருந்து சொல்லினே ஒரு குடமிளகா பஜ்ஜி மிளகா, அப்புறம் என்ன வேணா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடமிளகா பஜ்ஜி மிளகாலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போகணும். காய்கறி கடையை பார்த்து நிறுத்தி நாங்கள் வாங்கிட்டு போகலாம். மாப்பிள சார், அடுத்து எங்க போறோம்? அடுத்து பானிபூரி கடைக்கு போறோம். பானிபூரி இல்லை காளான் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிடலாம். வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிடலாம் ஃபேமிலியோட. சரி வாங்க அங்கே போயிட்டு ஒரு ரகசியம் சொல்லணும் சொல்கிறோம் சொல்கிறேன் நானே. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி கடைக்கும் வந்துட்டோம். ஸோ வந்து பானி சாப்பிடலாம் சொல்லி வந்திருக்கோம். நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வாங்கிட்டு போய் அங்கேயும் வந்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நான் சொன்னே அங்கேயே அங்கே போயிட்டு ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு சொன்னாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டதும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வருவார். வந்து பார்த்தீங்கன்னா சரி சீக்கிரமாக விட்டாச்சு, பஸ்ஸும் இருக்காது அந்த டைமில். அது மாதிரி அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருவோம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா. அது மாதிரி பஸ்ஸு விட்டுட்டேன் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து பானிபூரி இல்லை காளான் ஏதோ சாப்பிட்டு போவோம். இங்கே வந்து தான் போவோமே. ஸோ அதுதான் அந்த சீக்ரெட், அதுதான் அந்த ரகசியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது நாங்கள் எதாவது இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி எதாவது லவ் பண்ணும்போது வந்திருக்குமா, அது போயிருந்தால் அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் வரோம் ஒன்றா, அதாவது வீட்டுக்கெலாம் தெரிஞ்சு இப்போ தான் வரோம். சரி வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, திட்டிடாமல் இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது வந்து தெளிவாக சொன்னால் தான் வந்து புரியும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வீட்டை போய் அது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பானிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே இங்கே வந்து போவோம் நாங்கள். எப்படி இருக்குது எதாவது பேசுவாங்க இப்போ? ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். நல்லா பண்ணி பேச்சுட்டு என்னடா இது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேராக இருந்தீங்க இப்போ ஒருத்தங்களா இருக்காங்க பார்க்குறீங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு வேலை இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. ஸோ வந்து அவள் தான் இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபேமிலியோடு சேர்ந்து. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போயே வந்து செம்ம குளிர், அது மட்டும் இல்லாமல் மழை வர மாதிரி பனி மாதிரிலாம் பேஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து வீட்டில் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஸோ அன்எக்ஸ்பெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்தார். ஸோ வந்து அந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸில் அண்ணன் ஃபோட்டோ வந்து காட்டுங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து அவ்வளோவா ஃபேஸ் வந்து கிட்ட வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோவை காட்டுங்க சொல்லியிருந்தீங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்ம கூட வீடியோலேயே வந்து வந்திருக்காரு. நானும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து சேர்ந்து டவுனுக்கு போயிட்டு அப்புறம் காய்கறி வந்து காய்கறினா அவ்வளோ தூரம் வாங்கலாம், ஒரு குடை மிளகாவும் இது மிளகா பஜ்ஜி மட்டும் வாங்கிட்டு. ஸோ நாங்கள் எப்பயும் போய் சாப்பிட்ற பானிபூரி கடைக்கு போய் பானி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வீட்டில் எல்லாம் கும்பலாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து சந்தியாக்கா இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். இது சிக்னல் விளையாடுவோம் இல்லையா, பூஸ்ட்டு சிக்னல் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து உங்கள் லவ் ஸ்டோரி போடுங்க, உங்கள் மேரேஜ் டேட் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட்டு மண்டபம்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுவும் பண்ணியிருக்காங்க. பத்திரிக்கை அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அந்த டேட் தான், ஏன்னா இப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் வைக்கலாமா இல்லை மாற்றி வைக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணவுடனே கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி வந்து எனக்கு இப்போ போட்டால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவரும் நானும் ஒன்றா சேர்ந்து போடலாம் அப்படிதான் சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போயே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் அவர் வரும்போதே எனக்கு வந்து அவ்வளோவா வந்து பேச வரல, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பேசலை. அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு ஹாய் சொல்லும்போது அவரும் ஹாய் சொல்லும்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஸ்டோரி வந்து மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன் யாரையும் லவ் என்ன கியூஎன்ஏ வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ யாரையும் வந்து லவ் பண்ணலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து உண்மை தான். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ் ஸ்டோரி சொல்லும்போதே வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க இந்த மாதிரி சொன்னியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லவ் பண்ணலை உண்மையாகவே. நான் வந்து அதுக்கு வந்து ரீசன் வந்து சொல்கிறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் லவ் ஸ்டோரி சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஸோ இப்படிதான் போகல அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களோட எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ வந்து எங்களுக்கு கைக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அது வந்து ஆல்பமாக வந்து ரெடி பண்ணலை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் மூலமாக அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ கேட்டோம் அப்படின்றதுனால அது ரொம்ப ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அந்த மேக்கப் லுக்கும் சரி எல்லாமே சரி. ஸோ வந்து அந்த ஃபோட்டோ வந்து கேட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி தான் வந்து அதை அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதை ஷார்ட்ஸாக மேக் பண்ணி நான் வந்து ஷார்ட்ஸில் போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள், ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபோட்டோலாம். எனக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அந்த ஃபோட்டோலாம். ஸோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லா ஃபோட்டோவும் ஒரு ஒரு ஃபோட்டோ வச்சு 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 பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே வந்து உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன், டாடா பாய்.